something we get to heaven. பரலோகத்திற்கு நாம் செல்லும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்வோம் என்று சொல்லி நாம் சில நேரங்களில் யோசித்து ஆச்சரியமாய் யோசித்ததுண்டு. Sometimes we think heaven is, you know, all sunshine, no clouds, clear sky, birds singing in the air, trees here and there, everything is green, mountain landscape is very beautiful to look at. Each one of us can sit under a tree and keep singing songs for all eternity. We think that's heaven. நாம் நினைக்கிறோம் பரலோகத்தில் எப்பொழுதுமே சூரிய வெளிச்சம் எப்பொழுதுமே காணப்படும், அங்கு ஒரு காலம் நிலா வெளிச்சங்களோ இருளோ இருக்காது, நட்சத்திரங்களோ இருக்காது, மாறாக எல்லாம் பச்சை பசேர் என்றும் நல்ல ஒரு புல்வெளியை போல காணப்படும், நல்ல மலைகளும் மேடுகளுமாய் காணப்படும், மிக அழகாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் நாம் நினைக்கிறோம். Birds will be singing in the air. அங்கு பறவைகளும் நன்றாக ஆகாயத்தில் பாடிக்கொண்டிருக்கும். We will also each one of us be sitting under one tree and singing nice songs. நாமும் கூட அங்கே போய் ஒரு மரத்திற்கடியில் உட்கார்ந்து கொண்டு நன்றாக பாட்டுகளை பாடிக்கொண்டிருப்போம். That's not heaven. அது அல்ல பரலோகம். You know, we are going to be very busy in heaven. நாம் பரலோகத்திலே மிகவும் அலுவலாய் இருக்க போகிறோம். There's a lot of work to do in heaven. நமக்கு பரலோகத்திலே வேலை செய்ய அநேக வேலைகள் உண்டு. There is growth and development in heaven. பரலோகத்திலே ஒரு வளர்ச்சியும் ஒரு தொடர்ச்சியும் காணப்படும். You and I have responsibilities in heaven. உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலே ஒரு பல உத்தரவாதங்கள் உண்டு. There are two categories of people in heaven. பரலோகத்திலே இரண்டு விதமான கூட்டத்தார் உண்டு. One group of people form the government. ஒரு கூட்டத்தார் அரசாங்கத்தை அவர்களே உண்டாக்குவார்கள். They will be the government. அவர்களே அரசாங்கமாய் இருப்பார்கள். The other group of people, they will be the citizens. மற்ற கூட்டத்தார் அதிலே பிரஜைகளாய் இருப்பார்கள். Today we are all ordinary citizens. We are not part of the government. நாம் எல்லாரும் இன்றைக்கு ஒரு சாதாரண தேசத்தின் பிரஜைகளாக இருக்கிறோமே தவிர நாம் அரசாங்கமாய் இருக்கிறதில்லை. But God has called us to be part of the government. ஆனால் தேவன் நம்மை அரசாங்கத்தில் ஒரு பகுதியாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். If you take the story of the prodigal son, நீங்கள் கிட்டக்குமாரனின் கதையை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், he asked for his portion. அவன் தன்னுடைய பங்கை கேட்டான். He asked his dad, give me my part, I want to enjoy it. அவன் தன் தகப்பனை நோக்கி அவன் கேட்டதான வார்த்தை, என்னுடைய பங்கை நீர் எனக்கு தாரும், நான் என் சிநேகிதரோடு கூட இருக்கட்டும். So he took his part and wasted it with harlots, the Bible says. அவன் தன்னுடைய பங்கை எடுத்து அவன் வேசிகளோடு போய் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டான். Then after that he felt sorry, he felt bad, he got into trouble, he had to eat pig's food, and then he repented and came back. ஆனால் அதற்கு பின்பாக அவன் தன்னுடைய தவறை எல்லாம் உணர்ந்து கஷ்டப்பட்டு பன்றிகளுக்கு இருக்கிறதான் அந்த தவிட்டை புசிக்கிற அந்த நிலவரத்திற்கு வந்து அவன் மறுபடியும் திரும்பி வருகிறான். When he came back, his father celebrated his coming back. அவன் திரும்பி வந்தபொழுது அவனுடைய தகப்பனார் அவனுடைய அந்த வருகைக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி அவர் நன்றாக கழிக்கிறார். And he said, my son was lost and now he is found, he was dead and now he is alive. அவர் சொல்கிறார், என்னுடைய குமாரன் தொலைந்து போய் எனக்கு திரும்பவும் கிடைக்கப் பெற்றிருக்கிறான், அவன் மரித்து போய் திரும்பவும் உயிரோடு எனக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறேன். But remember one thing. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Something in that parable which we should not miss. அந்த ஓமையில் இருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் மறக்கவே விட்டுவிடவே கூடாது. The elder son came to complain to his father. அப்பொழுது அவருடைய மூத்த குமாரன் தகப்பனிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொன்னார். Dad, I have been with you all the time. தகப்பனே, நான் எப்பொழுதுமே உம்மோடு கூடவே இருக்கிறேன். You never celebrated my being here. நான் உம்மோடு கூட இருக்கிறதை நீர் ஒரு காலம் அப்படி ஆர்ப்பரித்து கலை கூறுகிறதில்லை. My younger brother, he goes and spends his life with harlots and spends all his money and comes back and now you're giving him, you're cutting meat for him and you're giving him new clothes to wear, giving him a ring for his finger. This is partiality. அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய இளைய சகோதரனோ அவன் தன்னுடைய பங்கை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வேசிகளோடு செலவழித்து விட்டு திரும்பமாக வருகிறான். அப்படி அவன் வருகையிலே அவன் வருகைக்காக நீ நன்றான புதிய வஸ்திரம் அவனுக்கு தரித்து இறைச்சி உண்டாக்கி அவனுக்கு ஒரு மோதிரத்தையும் அனுபவிக்கிறீரே, அது சரியல்ல. Then what did the father say? ஆனால் அப்பொழுது தகப்பன் என்ன சொல்கிறார்? Son, all that I have is thine. குமாரனே, எனக்குடையது எல்லாம் உனக்குடையதாகும். Can anyone say what's the meaning of that? அதன் அர்த்தம் என்ன யாராவது சொல்ல முடியுமா? All that I have is thine.
எனக்குள்ள எல்லாம் உனக்குள்ளதாகும். What is the meaning? அங்க அர்த்தம் என்ன? What do you infer from that? அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? All that I have is thine. The father tells the eldest son. தகப்பன் தன்னுடைய மூத்த குமாரனை இப்பொழுது சொல்கிறார், எனக்குடையது எல்லாமே உனக்கு உடையதாகும். It means the second son, he got clothes to wear, meat was cut for him and cooked for food, he got a ring, but there is no more inheritance for him. இந்த அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இளைய குமாரனுக்கு புதிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்காக ஒரு ஆட்டையும் அடித்து விருந்து உண்டாக்கினார்கள், ஒரு மோதிரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டதே தவிர மற்ற எதுவும் அவனுக்குரியதல்ல. No inheritance. ஒரு சுதந்திரமும் அவனுக்கு இல்லை. All his inheritance he took and wasted it. அவனுடைய சுதந்திரத்தை எல்லாம் அவன் ஏற்கனவே எடுத்துக்கொண்டு போய் வெற்றியாக்கி விட்டான், வெறுமையாக்கி விட்டான். Everything that the father has now belongs to the elder son. இப்பொழுது தகப்பனுக்கு இருக்கிற எல்லாமுமே மூத்த குமாரனுக்குடையதா இருக்கும். So the younger son can be with the father but no inheritance. ஆகினாலே இந்த இளைய குமாரன் தகப்பனோடு கூட இருக்கலாமே ஒழிய ஒரு சுதந்திரம் அவனுக்கு கிடையாது. So there will be some people who are in heaven, they can be in heaven but they will have no inheritance in heaven. ஆகையினால் பரலோகத்திலும் கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு பரலோகத்திலே ஒரு சுதந்திரமும் இருக்காது. They will have no rulership in heaven. அவர்களுக்கு ஒரு ஆளுகையும் பரலோகத்தில் கிடையாது. But God is training you and me not just to be citizens there, not just to find entry into some corner in heaven, but we have responsibilities and that's why God is training us here. கர்த்தர் ஆனால் உன்னையும் என்னையும் இப்பொழுது பயிற்சிவிக்கிறாரே, இவைகள் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் அங்கே போய் ஒரு சாதாரண பிரஜைகளாக இருக்கும்படியாக அல்ல, மாறாக அங்கே போய் நாம் ஒரு உத்தரவாதத்தோடு இருக்கும்படியாக. To sit on a throne in heaven, you need special training. பரலோகத்திலே சிங்காசனத்தில் நாம் உட்காரும்படியாக நமக்கு ஒரு விசேஷித்த பயிற்சி அவசியம். Ordinary people can't sit on the throne in heaven. சாதாரண ஜனங்கள் ஒரு காலம் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. A man who has many years of being the president of India is totally disqualified in heaven. இந்த இந்திய தேசத்திலே அநேக ஆண்டுகளாக ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் பரலோகத்திற்கு செல்லவே தகுதியற்றவராக மாறிவிடுகிறார். Qualification for heaven is totally different. பரலோகத்திற்குரியதான தகுதியானது அது முற்றிலும் வித்தியாசமானது. The qualification is the building of our character. தகுதி என்ன? பரலோகத்திற்கு போக வேண்டிய தகுதி என்னவென்று கேட்டால் நம்முடைய சுவாபத்தை நாம் கட்டி எழுப்புவதே. I'll just show you 3 or 4 areas where our character should be cultivated to sit on that throne and rule in eternity. அந்த நித்தியத்திலே அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து நாம் ஆளுகை செய்யும்படியாக நமக்கு எப்படிப்பட்டதான சுவாபங்கள் அவசியம் என்று சொல்லி 3 அல்லது 4 பகுதிகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். The first thing that we need is meekness. முதலாவது நமக்கு தேவையான காரியம் என்னவென்றால் சாந்தம். Bible says the meek shall inherit the earth. சாந்தம் உள்ளவர்களே இந்த உலகத்தை சுதந்திரித்துக்கொள், பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. In the world, to be a boss in a company you should know how to boss others. இந்த உலகத்திலே ஒரு 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 கம்பெனிக்கு நீங்கள் அதிபதியா இருக்க வேண்டுமானால் அந்த கம்பெனியை குறித்து எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும். You should know how to boss others. That means you should know how to be angry, how to threaten, how to command, how to ask them to get out, how to dismiss from the job, how and so on. எப்படி ஒரு அதிபதியாக எப்படி மற்றவர்களை மிரட்டி வேலை வாங்க வேண்டும் என்றும், மற்றவர்களிடத்தில் கோபப்பட வேண்டும் என்றும், மற்றவர்களை வேலைக்கு சேர்க்க வேண்டும் என்றும், வேலைக்கு வேலையை விட்டு தள்ள வேண்டும் என்றும், இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு அதிபதியாக இருந்தால்தான் இந்த உலக கம்பெனிகளில் அதிபதியாக இருக்க முடியும். You should know how to issue memos, you should know how to take a file and throw it now and then. எப்படி அவர்களுக்கு திடீரென்று மெமோரி அனுப்புவதும், அது மாத்திரமல்ல தன்னுடைய ஃபைலை எடுத்து அவர்களுக்கு முன்பாக எறிவதும், இப்படிப்பட்ட காரியத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். If you do all that, you're a good boss. நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் நீயே ஒரு நல்ல அதிபதி. But to sit on a throne in heaven and rule in eternity, we need meekness. ஆனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நித்தியத்தில் நீ ஆளுகை செய்ய வேண்டுமானால் உனக்கு சாந்தம் அவசியம். Read Matthew chapter 20 and verse 25. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:25 வசனத்தை வாசியுங்கள். பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும்,
பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். This is what's happening in the world. இதுதான் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. People of this world, they rule by exercising authority. Come here, I'll kill you, I'll throw you out of your job by threatening like this. இந்த உலகத்தின் அதிகாரிகளை நீங்கள் நோக்கி பார்த்தால் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள், அதிகாரத்தோடு இங்கே வா அங்கே போ என்றெல்லாம் தூக்கி எறிகிறார்கள். But that shall not be so amongst you, the verse continues to say. அதைத்தான் அந்த காரியம் உங்களுக்கு தொடர்ச்சியாக அங்க இருக்கு. அந்த வசனம் தொடர்ச்சியாக சொல்லுகிறது. அதில் அந்த வசனம் தொடர்ச்சியாக சொல்கிறது, That shall not be so among you. அந்த காரியம் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. Whoever wants to be great amongst you, be a servant of all. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருப்பானாக. That's what qualifies us for the throne. அதுதான் அந்த சிங்காசனத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. To go up there, we should go low here. அங்கே நாம் மேலே செல்லும்படியாக நாம் இங்கே நம்மை கீழே செல்ல வேண்டும். Let's ask ourselves. நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்போம். We have so many people around us. நம்மை சுற்றிலும் அநேக மக்கள் உண்டு. Do we have that habit of bossing others? மற்றவர்களை நாம் நம்மை தம்மை ஒரு அதிகாரியை போல அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? Threatening them. அவர்களை பயமுறுத்துவது. Controlling them with fear. அவர்களை பயத்தினாலே அடக்கி ஆள்வது. That's not a right attitude. We'll miss the throne there. We can have the throne here. We'll miss it there. அது ஒரு நல்ல சுவாப நோக்கமல்ல. இங்கே ஒருவேளை உங்களுக்கு சிங்காசனம் கிடைக்கலாம், ஆனால் அங்கே பரலோகத்திலே சிங்காசனம் கிடைக்காது. Read Colossians 4:1. இப்பொழுது கொலேசியர் 4:1 வாசியுங்கள். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். So here the masters or the bosses of this world are advised how to lead their servants, those who are under them, saying, remember masters, you have a master in heaven. இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான்களும் அதிகாரிகளும் எப்படி செவ்வையானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இங்கு சொல்லப்படுகிறது. எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். If you throw a file here on earth, இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு ஃபைலை எடுத்து அப்படி தூக்கி எறிவீர்கள் என்றால், Our prayers are going up as files in heaven. He'll be throwing our files there. நம்முடைய ஜெபங்களும் கூட பரலோகத்திற்கு இந்த ஃபைல்களாக போய் கொண்டிருக்கிறதே. நம்முடைய எஜமான் அதை தூக்கி எறிவார். So meekness is one very important quality. ஆகையினாலே சாந்தம் என்கிறதானது ஒரு சுவாபம் மிக முக்கியமான ஒரு தகுதியாயிருக்கிறது. I'll be short. Go to the next point now. சுருக்கமாக நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். The next thing we need is faithfulness. அடுத்த காரியம் உண்மையாயிருத்தல். In little things we must be faithful. சிறிய காரியங்களிலும் கூட நாம் உண்மையாயிருக்க வேண்டும். What people love lots today is money. இந்த நாட்களிலே ஜனங்கள் எதை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் பணம் தான். You know what the Bible calls money? பர பணத்தை வேதம் எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? Bible calls it the least. அந்த வேதமானது அதை ஒரு சிறியதாக அழைக்கிறது, சிறிது என்று அழைக்கிறது. He that is faithful in least, I will make him responsible over much. இந்த சிறிய காரியத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேக காரியங்களுக்கு அவனை உத்தரவாதமானவனாய் மாற்றுவேன். If you can't be faithful in that which is least, how can you be faithful in the true riches which I give you? இந்த சிறிய காரியத்தில் உண்மையா இல்லாத பட்சத்திலே நான் கொடுக்க போறதான அந்த பெரிய ஐஸ்வர்யத்திலே எப்படி நீ உண்மையா இருப்பாய்? There's a parable which deals with money. ஒரு ஊமை உண்டு, பரணத்தோடு கூட சேர்ந்ததான ஊமை. At the end of the parable, அந்த ஊமையின் முடிவிலே this verse is mentioned like இந்த வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது. Read Luke 16:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:10. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அடுத்த வசனம், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? So what is written here is about money. கொஞ்சம். In English it's not little but least. இங்க தமிழிலே கொஞ்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே பார்த்தீர்களா எல்லாவற்றிலும் மிகவும் தாழ்ந்த ஒரு சிறியது. That's money. அதுதான் பணம். So if you can't be faithful in that which is least, that money, then how can God hand over true riches to you?
இந்த சிறிய காரியமாகிய இந்த பணத்தில் நீ உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி பரலோகத்திலே அந்த பெரிய ஐஸ்வர்யத்திற்கு தேவன் நீ உத்தரவாதமாய் வைப்பார். Now, speaking of faithfulness in money, you can talk a lot of things. பணத்தை குறித்து உண்மையாக இருப்பதை குறித்தும் பணத்திலே உண்மையாக இருக்கிற காரியத்தை குறித்து அநேக காரியங்கள் பேசலாம். We have to be faithful in many aspects. Anega vidangal anega pagudigalil nam unmaiya irukka vendum. Are we paying our taxes? Nammudaiya vari nam sariyaga seluthugiroma? Do we have black money? Namakku karuppu panam irukkiradha? The Bible says, give unto Caesar the things which are Caesar's and give unto God the things which are God's. Rayanukuriyadhu rayanukkum devanukuriyadhu devanukkum seluthu endru vedavasanam solgirathu. I earn so much hard money, and if I give it to the government, they'll use it for all wrong things. I may as well use it. That's not the, there's no verse like that. The verse says, give unto Caesar that which is Caesar's. Naan kashtapattu kadinamaga ulaikiren idai naan arasangathil koduthu adai avargal thavaraga selavidipargala enna endru nee kekkalam anal vedam adai kurithu onrum solugiradhilla appadi oru vasanam vedathil appadi oru vasanam ezhudapadavillai maaraga vedavasanam solugiradhu raayanukkuriyadhai raayanukkum தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துவாயாக. So we have to obey the word of God. We have to give Caesar what is Caesar's. நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறபடியினாலே ராயனுக்குரியது எதுவோ அதை நாம் செலுத்த வேண்டும். Caesar was the government, was the ruler of the Roman government in Jesus' days. So Jesus was telling those who were listening to him, give to Caesar that which is Caesar's. Pay your taxes. ராயனானவன் அந்த இயேசு இருந்த நாட்களிலே அந்த அரசாங்கத்தின் அதிபதியாக இருந்தான். அவனுக்கு செலுத்த வேண்டிய வரியை தன்னுடைய சீஷர்களை பார்த்து செலுத்துங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus himself paid tax. இயேசுவே வரியை செலுத்தி இருக்கிறார். The tax collectors came to the disciples and said, how come you all are not paying tax? Give tax. வரியை வசூலிக்கிறவன் அவர்கள் இயேசுவின் சீஷரிடத்தில் வந்து, ஏன் நீங்கள் யாரும் செலுத்துகிறதில்லை, நீங்கள் எல்லாம் வரி செலுத்தவில்லை என்று கேட்டான். The disciples went and told Jesus, Jesus is asking for tax. உடனடியாக சீஷர்கள் போய் இயேசுவிடத்தில் சொன்னார்கள், இயேசுவே அவன் வந்து இப்பொழுது நம்மிடத்தில் வரியை கேட்கிறான் என்று சொன்னார்கள். Then Jesus asked the disciples, அப்பொழுது இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், should the son of a king pay a tax to the king? ஒரு ராஜாவின் குமாரன் ராஜாவுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்ன? There's no need. அது ஒன்று தேவையில்லையே. So actually you and I, we don't have to pay tax. சரியாக சொன்ன போனால் நீங்களும் நானும் ஒரு வரியும் செலுத்த வேண்டாம். Because this world belongs to me, you have to pay tax to me. ஏனென்றால் இந்த உலகம் எனக்கே சொந்தம், நீங்கள் எனக்கு தான் வரி செலுத்த வேண்டும். Never mind. பரவாயில்லை. You go to the sea and go and catch fish, take the first fish that comes out, inside there will be a coin, go and pay the tax. நேராக போய் கடலுக்கு போய் மீனை பிடிங்கள், முதலாவது கிடைக்கிறதான அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே ஒரு ஒரு காசு உண்டு, அந்த காசை எடுத்து உடனடியாக வரியாக செலுத்துங்கள். So we should pay our taxes. ஆகையினாலே நாம் நம்முடைய வரியை செலுத்தத்தான் ஆக வேண்டும். This is called faithfulness. அதுதான் உண்மையாயிருத்தல். Before I came for the ministry, நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக, we had to sell our house. எங்களுடைய வீட்டை நாங்கள் விற்க வேண்டியதாக இருந்தது. The house cost about 1 crore. எங்களுடைய வீடு 1 கோடி ரூபாய்க்கு விலை போனது. So for that we have to pay tax 20 lakhs. அதற்காக 20 லட்சம் ரூபாயை நாங்கள் வரியாக செலுத்த வேண்டியதாக இருந்தது. Many people advised us. அநேகர் எங்களுக்கு இப்படி புத்திமதி சொன்னார்கள். You give 20 lakhs to the government, what are they going to do with it? நீங்கள் 20 லட்சத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறீர்களா? அதை வைத்து அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? Better we can use it for more useful purposes. நீங்கள் அந்த பணத்தை நன்றான தேவையான பகுதிக்கு செலவழிக்கலாம் என்று சொன்னார்கள். Don't declare all the money. ஆகினாலே உங்களுக்கு எவ்வளவு கிடைத்தது என்பதை நீங்கள் ஒரு காலம் சொல்ல வேண்டாம். But by the grace of God, God helped us to give the 20 lakhs to the government income. கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே 20 லட்சத்தை வரியாக அரசாங்கத்துக்கு செலுத்திவிட்டு வரும்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். Today I have a pure conscience. இன்றைக்கு எனக்கு ஒரு சுத்த மனசாட்சி உண்டு. Not only that, அது மாத்திரமல்ல, is there money we owe others? மற்றவர்களுக்கு நமக்கு கொடுக்க வேண்டியதான பணம் நம்மிடத்தில் உண்டா? Are we in debt to others? மற்றவர்களுக்கு நாம் கடனாளிகளா இருக்கிறோமா? We must be faithful in that. அதிலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும். Not only that, அது மாத்திரமல்ல, sometimes God may have spoken to us about giving money to others as help. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் சில பணத்தை கொடுத்து உதவி செய்யும்படி நம்மோடு கூட பேசுவார். God sometimes gives us a lot of money so not so that we can enlarge our borders, make our houses a little bigger, buy a little more furniture, buy a few more clothes. That's not why God gives us. In God's mind, there will be some poor person whom you are assigned to help. Have you ever thought of that?
சில நேரங்களில் தேவன் நமக்கு அதிகமான பணத்தை கொடுப்பது நம்முடைய வீட்டில் இன்னும் நாற்காலிகளை வாங்கி இன்னும் நம்முடைய எல்லைகளை பெருக்கும்படியாக அல்ல, யாதோ ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக அதை தேவன் மனதில் வைத்து உங்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கிறார். So you may be having money which in God's mind is supposed to be given to some poor person. தேவனே மனதில் இருக்கிறதான அந்த ஏழை மனிதனுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் உன்னுடைய கரத்திலே அதிகமான பணத்தை கொடுத்திருக்கிறார். So faithfulness is to pray and find out, Lord, what should I do with this money? தேவனிடத்திலே ஜெபித்து ஆண்டவரே இந்த பணத்தை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்து கேட்டு செய்வதுதான் உண்மையாயிருப்பது. If we keep that back and use it for selfish our own purposes, it may be our money, but still we are unfaithful. அது ஒருவேளை நம்முடைய பணமாகவே இருந்தாலும் கூட அதை நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக சொந்த இஷ்டங்களுக்காக நாம் செலவழிப்போமே ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே உண்மையாயிருத்தல் அல்ல. So be very careful. I'm not saying that we should not use our own money at all. நாம் நம்முடைய பணத்தை செலவழிக்க கூடாது என்று நான் சொல்கிறதில்லை. But there might be some money which God wants us to set aside for someone else. Find that out. Don't use that. If you use that, that becomes unfaithfulness. ஏனென்றால் சில நேரங்களில் தேவன் உங்களுடைய கணத்தில் கையிலே குறைச்சு அதிக பணத்தை கொடுத்து மற்ற யாரோ ஒருவருக்கு உதவி செய்யும்படியாக தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பாரே, அந்த பணத்தை நீங்கள் செலவழித்து விட்டால் அந்த காரியத்தில் நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் போவீர்கள். So let's be faithful. ஆகையினாலே நாம் உண்மையாயிருப்போம். God gave, once the Bible speaks about a parable, how one master, one prince, he had a kingdom on earth. He says, I'm going to a far country, I'm going to get another kingdom and I'm going to come back. வேதத்தில் உன்னருவமே நம் இவ்வாறு வாசிக்கிறோம், ஒரு எஜமான் ஒரு அதிபர் தேசத்தின் அதிபதி இவ்வாறு சொல்கிறான், நான் இன்னும் அதிக தூரம் பிரயாணம் போய் மற்ற ஒரு ராஜ்யத்தையும் கொண்டு வருவேன் என்று சொல்கிறான். பெற்றுக்கொண்டு வருவேன். But he has already a kingdom now. அவனுக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யம் உண்டாயிருக்கிறது. So he called his servants, 10 of them. உடனடியாக 10 வேலைக்காரர்களை அவன் அழைத்து, gave them 1 pound each. எல்லாருக்கும் ஒரு ஒரு பணத்தை ஒரு ஒருத்தர் கையிலும் கொடுத்தான். And said, you rule, you do business, you look after my kingdom till I go and get that other kingdom and come. நான் அந்த ராஜ்யத்தை மற்ற ஒரு ராஜ்யத்தை பிடித்து கொண்டு வரும் வரைக்கும் இந்த பணத்தின் மேல் நீங்கள் அதிகாரம் செலுத்தி என்ற ராஜ்யத்தை சரியாக நடத்துங்கள் என்று சொல்லி கொண்டு சொல்லிவிட்டு போனார். So after some time the prince, the nobleman came back. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு இந்த அதிபதி திரும்பி வந்தான். And he called his servants. இப்பொழுது அவன் அவருடைய வேலைக்காரர்களை அழைத்து, What did you do with the pound I gave you? நான் உனக்கு கொடுத்ததான அந்த பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டான். One servant says, Sir, I have got 10 more pounds with this 1 pound. ஒரு வேலைக்காரன் சொன்னான், எஜமானனே இந்த ஒரு பணத்தை கொண்டு நான் 10 பணம் சம்பாதித்தேன். Then the prince said, then be ruler over 10 cities of the new kingdom which I have received. அப்பொழுது இந்த எஜமான் அதிபதி சொன்ன காரியம் என்னவென்றால், நான் புதிதாய் பெற்றுக் கொண்டு வந்த அந்த ராஜ்யத்திலே 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாக இருப்பாயா என்று சொன்னார். What does this show? அதனுடைய அர்த்தம் என்ன? This prince already has a kingdom. இந்த அதிபதிக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யம் உண்டு. That is this church. அதுதான் இந்த சபை. But now he is going to get another kingdom and come. இப்பொழுது அவர் போய் வேறு ஒரு ராஜ்யத்தை கொண்டு வர போகிறார். That is the eternity, the coming eternity. அதுதான் வருகிறதான பிந்தின நித்தியமாய் இருக்கிறது. So if we are faithful in the church and we can tell God what we have done with the talents, the gifts, the graces, the money, the strength, the time, the energy, all that God, the wisdom that God has given us, devan namakku koduthadana panathileyo padippileyo gnanathileyo thalandagalileyo varangalilo kirubaigalilo ivellavachilum nam unmayaga irumbumanal, then he is going to give us cities to own in eternity. நித்தியத்திலே நமக்கு பட்டணங்களை அரசாளும்படி தேவன் நமக்கு தர போகிறார். He's going to give not 1 acre or 2 acres. He's going to give us cities. 1 acre-ஓ அல்லது 2 acre இடத்தையோ அல்ல, அவர் பட்டணங்களையே உங்களுக்கு ஆளுகை செய்யும்படி தர போகிறார். If you look at the world map, நீங்கள் இந்த உலக மேப்பை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், Jerusalem is very small. எருசலேம் என்கிற பட்டணம் மிகவும் ஒரு சிறிய பட்டணமாக தோன்றும். All of Israel is less small, half the size of Tamil Nadu. முழு இஸ்ரவேல் தேசமும் இந்த தமிழ்நாடு மாநிலத்தின் பாதி அளவு கூட வருகிறது இல்லை. And in Israel is a small city called Jerusalem. Imagine how small that will be compared to Tamil Nadu. அதற்குள்ளாக ஒரு சிறிய பட்டணம் தான் எருசலேம். தமிழ்நாட்டை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது யோசித்து பாருங்கள், அது எவ்வளவு சிறிய ஒரு நகரமாய் இருக்கிறது. But this
Jerusalem will be replaced by New Jerusalem in eternity. Indha Jerusalem anadhu varugira nithiyathile pudhiya Jerusalemaga pudhiya Jerusalemaga arasa vekkapada pogirathu. And according to calculations that New Jerusalem is going to be 1.5 times bigger than India. அந்த நிபுணர்களின் கணக்கின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நிபுணரின் கணக்குல வெளிப்படுத்தல் விசேஷத்துல அளவு கொடுத்திருக்கு இல்லையா அந்த கணக்கின்படி வெளிப்படுத்தல் விசேஷத்தின் அளவின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது வருகிறதான பிந்தின நித்தியத்தின் அந்த புதிய எருசலேமின் அளவானது நம்முடைய இந்திய தேசத்தின் அளவை காட்டிலும் 1.5 மடங்கு பெரிதா இருக்கும் நியூ ஜெருசலம் இஸ் only a city in heaven in eternity நித்தியத்திலே புதிய எருசலேம் ஆனது வெறும் ஒரு நகரம் தான் ஒரு பட்டணம் தான் so one city is going to be bigger than a country on earth one city in heaven ஒரு பட்டணம் பரலோகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நகரமானது பூமியில் இருக்கிற ஒரு தேசத்தை காட்டிலுமே பெரிதாக இருக்கிறது why in because heaven has to accommodate all the saved people from adam till the coming of the lord ஏனென்று கேட்டால் பரலோகமானது ஆதாமின் நாட்கள் தொடங்கி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும் இருக்கிற எத்தனையோ ஆத்மாக்களை அங்கே அங்கு கொள்ள வேண்டியதா இருக்கிறது so crores and crores and crores of people will be in heaven கோடி 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 கணக்கான ஜனங்கள் பரலோகத்தில் இருக்க போகிறார்கள் and to rule them we have to be there but we have to be faithful அங்கே அவர்களை அரசாளும்படியாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் thirdly மூன்றாவதாக we need holiness நமக்கு பரிசுத்தம் அவசியம் read Daniel chapter 7 verse 18 Daniel 7th adhigaram 18th vasanathai vaasiyungal aanalum unnadamaanavarudaiya parisuthamaangal raajareegathai petru endrendraikkumulla sadaa kaalangalilum raajyathai sudandrithu kolvaargal endraan what's written here enna ezhudapattirukkirathu the saints of the most high will possess the kingdom forever and ever unnadamaanavarudaiya parisuthamaangal ராஜரீகத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் that word saint in tamil is parisuttaman that means holy people of god will possess the kingdom forever and ever உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை ராஜ்யத்தை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பெற்றுக் கொள்வார்கள் so to inherit eternity we need holiness பரலோக நித்தியத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக நமக்கு பரிசுத்தம் அவசியம் how is our relationship with others மற்றவர்களோடு நமக்கு இருக்கிறதான அந்த தொடர்பு எவ்வாறு காணப்படுகிறது every human being in this world gets tempted இங்க இருக்கிறதா உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் ஒரு சோதனை வந்து கொண்டுதான் இருக்கிறது being tempted is not sin but yielding to temptation is sin சோதிக்கப்படுவது பாவம் அல்ல ஆனால் அந்த வருகிற சோதனைக்கு தன்னை தோற்ற உட்படுத்துகிறது பாவமாயிருக்கிறது sin may come against you it may call you it may allure you it may attract you that's not sin but if you yield to it that's sin பாவமானது உங்களுக்கு விரோதமாக வரலாம் உங்களை ஈர்க்கலாம் உங்களை அழைக்கலாம் அது பாவம் அல்ல மாறாக அதற்கு நீங்கள் உங்களை உட்படுத்தப்படும் பொழுது அது பாவமாகிறது so we have to be very careful with our relationship with others ஆகையினாலே மற்றவர்களோடு இருக்கிறதான் நம்முடைய தொடர்பை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் if you go to western countries மேற்கத்திய நாடுகளுக்கு நாம் போவோமானால் people are very open about sinning பாவத்தை குறித்து பாவம் செய்வதை குறித்து ஜனங்கள் மிகவும் திறந்த வெளியில் பேசுகிறார்கள் sin is a fashion பாவம் ஒரு நாகரீகம் so to get married to divorce and get remarried is something very ordinary ஒரு விவாகம் செய்வதும் விவாக ரத்து செய்வதும் மறுவிவாகம் செய்வதெல்லாம் ஒரு பாவம் அல்ல அது ஒரு நாகரீகம் for them அவர்களுக்கு in india ஆனால் இந்திய தேசத்தில் sin is less open பாவமானது அதிகமாக திறந்தில்லாமல் குறுகிய விரதத்தில் திறந்திருக்கிறது western countries is open everybody knows it nobody tries to hide it they are just frank and open about it they sin openly here we sin secretly that's the difference வித்தியாசம் என்னவென்று கேட்டால் மேற்கத்திய நாடுகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் பாவத்தை திறந்த வெளியில் பட்டப்பகலில் அப்படியே செய்து போய்விடுவார்களே அது யாரும் அதை ஒரு தவறாக பேசுகிறதில்லை ஆனால் இந்திய தேசத்தில் பாவத்தை மறைமுகமாக செய்கிறார்கள் you know what's happening in your office you know what's happening in college and school உங்களுடைய கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிகளிலோ நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலங்களிலோ என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமே so inside india is getting corrupt outside it's not known
இந்திய தேசத்திலே உள்ளான பக்கத்தில் அது தீட்டுப்பட்டிருக்கிறது ஆனால் வெளி பக்கத்தில் யாருக்கும் தெரிகிறது இல்லை so in such a situation it is a challenge for a child of god to retain holiness அந்த அப்படிப்பட்டதான் சூழ்நிலைகளிலே பரிசுத்தத்தை காப்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சவாலாய் இருக்கிறது like a boil starts inside and then explodes into the open ஒரு ஒரு கட்டியானது வந்து எப்படி அது உள்ளாக போய் வெளியாக அது வெடிக்கிறதோ உள்ளே ஆரம்பித்து வெளியாக புறம்பாய் வந்து அது வெடித்து காண்பிக்கிறதோ same way the sin against holiness it started inside secretly in the lives of many people and slowly it's going to burst into the open அதே வண்ணமாக பரிசுத்த ஜனங்களுக்குள்ளாய் இந்த பாவமானது உள்ளாய் இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கடைசியிலே அது புறம்பாய் வெளிவருகிறது so it's a challenge அது ஒரு சவாலாக இருக்கிறது are we going to yield to what's going on all over the place are we going to be like them are we going to stay away and retain holiness இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க போகிறோமா அல்லது நம்மை தற்காத்து பரிசுத்தத்திற்காய் நிற்க போகிறோமா decision is ours தீர்மானம் நம்முடைய கையில் இருக்கிறது we want the throne if we want inheritance if we want eternity then we have to be the saints of the most high நமக்கு சிங்காசனம் தேவையா அந்த பிந்தின நித்தியம் அவசியமா அந்த பட்டணம் நமக்கு அவசியமா அப்படி என்றால் நாம் உன்னதமானவருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் லாஸ்ட்லி கடைசியாக லவ் அன்பு the bible says i hath not seen nor ear heard neither hath entered into the heart of man the things which god has prepared for them that love him தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் கண்டதும் இல்லை காதுகள் கேட்டதும் இல்லை மனுஷனுடைய இதயத்தில் அவைகள் தோன்றினதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது that means when you go to heaven you're going to see such exciting things which we have never seen in this universe அதன் அர்த்தம் என்னவென்றால் பரலோகத்தில் மிக ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் ஒரு காலம் இந்த பூமியில் பார்த்திருக்கவே முடியாது we won't we'll have to go and ask jesus lord what do you call this what do you call that it'll be so new you won't even know its name அது மிகவும் புதிதா இருக்கிறபடினாலே அதுக்கு என்ன பெயர் என்று கூட உங்களுக்கு தெரியாது இயேசுவை கூப்பிட்டு இயேசுவே இது என்ன இதை நான் எப்படி அழைப்பது இது என்ன என்றெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் it'll be so totally new அது மிகவும் முற்றிலுமாய் புதிதா இருக்கும் but what does that verse say அந்த வசனம் என்ன சொல்கிறது god has prepared all this for them that love him தேவன் இவளெல்லாவற்றையும் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார் we are in church we pray to god but do we love god நாம் சபையில் இருக்கிறோம் நாம் தேவனை நேசிக்கிறோமா we love god but how much do we love god நாம் தேவனை நேசிக்கிறோம் எவ்வளவு தேவனை நேசிக்கிறோம் do we love him as a bride should love her bridegroom ஒரு மனவாட்டி தன்னுடைய மனவாளனை எப்படி நேசிப்பாளோ அவ்வளவு நேசத்தோடு கூட நாம் அவரை நேசிக்கிறோமா there are some things mentioned about love in the bible வேதத்திலே ஒரு அன்பை குறித்து சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது லவ் டுவர்ட்ஸ் God is displayed by love for the brethren நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் சகோதரரை எவ்வாறு நேசிக்கிறீர்கள் என்பதிலே வெளிப்படுத்தப்படும் in other words the bible says மற்ற வார்த்தைகளில் சொல்லபோனால் if you can't love your brother you can't love god நீங்களுடைய சகோதரரை சிநேகிக்காமல் போனால் தேவனை நேசிக்க முடியாது a person the bible says a person who says he loves god and hates his brother is a liar வேதம் சொல்கிறது தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் தேவனை நேசித்து தன் சகோதரரை பகைப்பானேயானால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் so it means how much will if we hate one brother and love everyone else and say we love god that's a lie நாம் ஒரே ஒரு சகோதரனை சிநேகித்து மற்ற எல்லா சகோதரரையும் பகைத்து தேவனை நேசிக்கிறோம் என்று தேவனையும் நாம் நேசிப்போமானால் we love all the brothers and hate only one brother நீங்கள் எல்லா சகோதரரையும் நேசித்து ஒரே ஒரு சகோதரரை மட்டும் பகைத்து தேவனையும் நேசிப்பீர்கள் என்றால் நீங்களும் பொய்யனாக இருப்பீர்கள் so to say you love god you can't hate even one brother or one sister நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சகோதரனையும் கூட உங்களால் வெறுக்கவே முடியாது in other words like pastor T. Thomas says how much you love the your worst enemy so much you love god pastor T. Thomas அடிக்கடி சொல்வது போல எவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு சத்துருவை நேசிக்கிறீர்களோ
அவ்வளவுதான் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். So that's your extent of love for God. அதுதான் தேவனை நீங்கள் நேசிக்கிறதான அன்பின் அளவு. So if you tell, if you wish in your heart that your brother, that the one whom you hate, the one who's torturing you, the one who's tormenting you, the one who's persecuting you, the one who's speaking at the back of you, the one who's spreading bad things about you, and if you wish that something might happen to him, you're wishing that something might happen to God himself. உங்களை துன்பப்படுத்துறவர்களை அல்லது உங்களை அச்சுறுத்துகிறவர்களை அல்லது உங்களை குறித்து பின்புறம்பாக கெட்டதாய் உங்களை பேசுகிறவர்களை குறித்து அவர் எவ்வளவு கெட்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதே அளவுதான் தேவன் கெட்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். Love, in love there is tolerance. அன்பிலே ஒரு சகிப்பு உண்டு, சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை உண்டு. How much can we tolerate others? மற்றவர்களை நாம் எவ்வளவு அதிகமாக சகிக்கிறோம்? The Bible says love or charity endureth all things. வேதம் சொல்கிறது அன்பு சகலத்தையும் தாங்கும். So are we patient with others? நாம் மற்றவர்களோடு கூட பொறுமையா இருக்கிறோமா? You know, we have to accommodate other people's evil natures. சில நேரங்களில் மற்றவர்களுடைய பொல்லாத சுபாவத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. Never mind, they are like that, that's their nature, what to do, I will adjust with them. பரவாயில்லை, என்ன செய்வது, அதரோடு கூட நான் சகித்துக் கொள்கிறேன். That's called endurance. அதுதான் சகிப்புத்தன்மை. But if you are going to behave tit for tat, there's no endurance there, there's no love there. நீங்கள் பதிலுக்கு பதில் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு அங்கே சகிப்புத்தன்மையும் இல்லை, அன்பும் இல்லை. So meekness, faithfulness, holiness and love. ஆகையினாலே சாந்தம், பரிசுத்தம், faithfulness, உண்மையாயிருத்தல், அன்பு. So these four qualities we need essentially to qualify for the throne in eternity. நித்தியத்தில் இருக்கிறதான சிங்காசனத்திற்கு நாம் போக வேண்டுமானால் இந்த நான்கு காரியங்களே நமக்கு தகுதிகளாய் இருக்கின்றன. If we all get to heaven, நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு போவோமானால், depending on how we have built up our character, we are going to get authority in heaven. எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய சுவாமத்தை நாம் இங்கு கட்டி எழுப்புகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் பரலோகத்திலே ஆளுகை செய்வோம். If you are very sincere, நீங்கள் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், who knows, some of you may be sitting on the throne and if I preaching to you don't live properly, I will be a citizen in heaven and I'll have to listen to what you say. யாருக்கு தெரியும், நீங்கள் உண்மையாயிருந்து மிகவும் உண்மையாயிருந்தால் சிங்காசனத்திலே ஆளுகை செய்து கொண்டிருப்பீர்கள். இங்கே நான் உண்மை இல்லாமல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் கூட பரலோகத்திலே நான் ஒரு வெறும் சாதாரண பிரஜையாகத்தான் இருப்பேன். I have to listen to what you say. நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் அங்க கேட்க வேண்டும். So let us all work with a vision. I have a responsibility in heaven. I have to get qualified for it. ஆகையினாலே நாம் எல்லாரும் ஒரு தரிசனத்தோடு கூட கிரியை செய்வோம். பரலோகத்திலே எனக்கு ஒரு உத்தரவாதம் வேண்டும், உத்தரவாதம் இருக்கிறது, அதற்கு நான் என்னை தகுதிப்படுத்த வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Kingdom of God கும் இந்த பூமியின் ராஜ்யத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. There's a big difference between the kingdom of God and the kingdoms of this world. இங்கிருக்கிறது வல்லமைங்கிறது மாம்சபலன், படைபலன், பணபலன், அனுபவங்கள், மனிதர்களுடைய சக்திகள் இவைதான் இதனுடைய பலனாக இருக்கிறது. Here the power that we have is based on carnal physical strength, group strength and financial strength and all the experience, intelligence and so on. ana idhu oru kurai irukku, but there is a fault here. இந்த எந்த வல்லமையானாலும் சரி இதுல இருந்து பிறக்கிறதெல்லாம் காணக்கூடியதிலிருந்து உண்டாகிறது. ஆகவே நித்தி நித்தியமா இருக்காது, ஒரு நேர வரைய மேல மேல போகும். All these powers that I mentioned to you now are born from things that are seen, things visible. They won't stand for long. It will look like you're going on top, you're ascending, ascending, suddenly it will all crash. ஆனா காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். But the things that are not seen are eternal. தேவன் அதர்சனமானவர். God is invisible. அவருக்குள் இருக்கிற சுபாவங்கள் அதர்சனமானவை. And his character is invisible. அந்த அதர்சனமான அந்த சுபாவங்களுக்குள்ள மகாபெரிய சக்தி தங்கி இருக்கிறது. And in that invisible character there is hidden power. அது ஆரம்பத்துல பாக்குறதுக்கு கோழைத்தனம் போல இந்த பூமியின் ராஜ்யங்களுக்கு தெரியும். Initially when compared to the kingdom of this world, this power of God will look like cowardice. ஆனா அந்த தேவனுடைய சுபாவங்கள் பெலன் கொள்கிறதுன்னு ஒரு நேரம் இருக்கு. But there is a time when the character of God prevails. அது பெலன் கொள்ளும் போது எல்லாத்தையும் கீழாமைக்கு.
when it prevails it will subdue everything else unnamani thaalmai ulla or penna irukkalam payana irukkalam for example you may be a humble boy or girl un thaalma ulaga janangalukku nalla koolai thanama irukkalam but your humility may be called cowardice by the people of this world unna ella tittuvaanga unna odhi veppanga vendan solvaanga amiki 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 vechi unna keela varai kondu povaanga they'll scold you they'll reject you they'll press you and they'll tread on you they will stamp you till you're flat on the ground ana keela pona inda taalma belan kolra or neram but there is a time when that humility that has gone to the ground prevails the belan kollumbodhu when it prevails ellathin thallirukku it will push everything down manushunde belam adukku munnal arpama irukum man's strength will be despised by this power manushunde gnanam adukku munnal naari kondirukum man's wisdom will be stinking before this character manushunde samarthyam solradhu எல்லா விதங்களிலும் அது ஒதுக்கப்பட்டது போல இருக்கும் man's ability will be totally set aside மனுஷியம் ஒன்றும் இல்லங்கறது அப்பதான் வரும் then only we'll realize humanity is nothing and our character is something beautiful that is why character is something beautiful தம்பி தங்கச்சி பார் நீ எதுக்கு உன் டைத்தை செலவிக்கலியோ இல்லையோ கரெக்டர்க்காக செலவிக்க whatever you spend your time on or not see that you spend your time on developing Christ like character in you ipdi petta or character gredu unakkulla uruvaga aarambichiruna heaven poi paaka vendi adam illa heaven ipdi heart irukku if such divine character is developed within you heaven is not something you have to go and see it's something you can experience here thambi thangachuma thank god ne konja time irukku the character kaga nee unna spend pannirukku thank god you have a little time you can spend to develop your character in solapona stava jeevithla kristava jeevithla romba alagana character la unna taalma in christian life the most beautiful character is humility adam base that's the base adlinda ellame parak from that everything else ascends neenga adha patti neenga kettinga right you heard about that devunga anbu patti kettinga right you heard about the love of god innu solla pona inda character kaga un irudhayam thedite irukku our heart should seek for this character kaalile endircha odane the moment you wake up in the morning nama mugangal oru thanniye theduvom right mugangal oru thanni theduvom we sprinkle water on our face nama sutham pandrathukku soapaiyum pasteyum brushaiyum theduvom right we look for toothpaste and toothbrush and soap to clean ourselves up namak pasi irukumbodhu aagaratha thedum right when we are hungry we look for food innu ipdi ethniyo kaaryangala solitte pola we can heap a lot of things like this ana idu ellavatri paarkalum more than all this deevigamana character na adeyano atta paanja atta yeko thavi pona kelta unna maadhiri or alagana album ile yaar irukka if there is that thirst that yearning that longing in you to develop in character in god's character there is no beautiful person like you on earth udaramani character e illada or payana penna irundhu alagana music vaasikka theriyum nalla paada theriyum nalla prasangam panna theriyum innum nariya ethniyum administration theriyum ano nariya irukku ipdilam vechittu god ku worship pannana அந்த ஆராதனை வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஏறும்போது அவருடைய நாசியில போய் தொடும்போது அது அவ்வளவு நாத்தமா இருக்கும் you may be a very rich person you may be talented you may play a lot of music you may sing well you may preach good sermons but when you use all this in worship god but you don't have any character of at all when you use all this in worship god and it reaches god's nose it will smell it will stink character இருக்கு தேவனோடு சம்பந்தப்பட்டது character is what is related with god தம்பி தங்கச்சிமா நமக்கு நேரம் இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன் there's no time I'll be brief character build பண்றதுக்கு முதல் பகுதி the desire for god's character so what has to build our character first of all the desire for god's character எதை வாஞ்சிக்கிற நீ what do you desire நீ எதை அடையணும்னு பிரயாசப்படுற what are you laboring for அதத்தான் நீ பெறுவே that's what you will receive பொன்னிருதி பிரிஞ்சிருந்தீனா if your heart is separated from you or you're the divide prindirunchina your heart is divided with konjam character a little of god's character konjam ulagam little of the world konjam ellame little of other things appadina nee kalappa irpeni then you'll be a mixture adartham sandanathiyum chethiyum onna pusnadhu pole it's like smearing a little sandalwood paste and a little
a slush on your face. அப்படி ஒரு பூசு பூசறது யாராவது கொடுத்தா வாங்குவீங்களா? If anyone mixes a slush that is clay with sandalwood, will you put it on your face? இன்னு சொல்லப்போனா God மாத்திரம் அடையணும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் விரும்பினா நீ சாக்கட போன ஒரு லைஃபா இருந்தா கூட தேவன் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மாத்திட்டே இருப்பார். If your life is like a gutter, you desire for the character of God, little by little he will change you. இன்னு சொல்லப்போனா நீ எந்த அளவுக்கு நம்பர் டூ தேவனும் தேவனுடைய மனிதர்களோடு க்ளோஸா இருந்து மற்றதை விட்டுக்கிட்டே வரியோ அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா அதை மாறிட்டு இருப்பேன். Secondly, the speed in which a character changes depends on how you mingle with God's people and separate yourself from others. Kavani, listen. Yeah, irudiyam God-ude irudiyathoda close arndichina God-ude character enakku thooram irukka. If my heart is close to the heart of God, his character is not far from me. Yeah, irudiyam God-ude irudiyathukle poi thangirchina தேவனுடைய ஸ்வபாவங்கிறது நான் தேடி அடைய வேண்டியதா இருக்காது, ஸ்பான்டேனியஸ் எனக்குள்ள ஊற்று போல இருக்கும். If I am hidden in the heart of God, I don't have to seek for the character of God. It will rise up within me like a spring. தேவ ஜனமே, நம்முடைய லைஃப்ல இருக்கிற தோல்வி என்ன தெரியுமா? தல வீங்குற மாதிரி நம்ம பிரசங்கங்களை கேட்கிறோம். You know what's the failure in our life? We listen to a lot of sermons. We are so full of points in the head, our head gets swollen. எழுச்சியின் உச்சத்துக்கு போகிற அளவுக்கு worship பண்றோம். We worship till our emotions bubble and reach its peak. நம்ம எத்தனையோ விதமான அலங்காரமான கூட்டங்களையும் இதையெல்லாம் பார்த்து சலிச்சுட்டோம். We are so tired of looking at decorated meetings. நமக்கு இருக்கிற தோல்வி என்ன தெரியுமா? You know where we fail? நம்ம சிஸ்டத்தோட சர்ச்சோட இப்படி எத்தனையோ காரியங்களை வெளிப்பிரகாரமா தான் சேர்ந்து வாழ கத்துக்கிட்டோம். ஆனா உள்ளான விதத்துல இதயம் தேவனோடு வாழ கத்துக்கல. We have got used, you know, to living with the system, with the church, with so many outward things, but we have lost that contact with God. ஆகவே நீ தேவனோடு நெருங்கி நெருங்கி வாழ வாழ உன் இதயம் அவரோட க்ளோஸ் ஆயிருக்க இருக்க So we have to be not only in contact with God, we have to start living with God, be close to him till his character wells up within us spontaneously. Finally, I will repeat what I've been often telling you. You may be a very beautiful girl in this world. You may be a very handsome boy in this world. Physical appearance, your looks may be good, your physical structure may be good, your dressing may be look good, so good that everyone wants to give you a second glance, but when you die without the character of God, then your body will be stinking. There will be no one as ugly as you are. நேரத்துல உடுத்திக்கிறதுக்கு உடுப்பு கூட எனக்கு இல்ல, தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் கூட இல்ல, சர்ச்சில் வந்தா கூட எல்லாரும் என்ன ஓரமா ஒதுக்கி உட்கார வச்சிடறாங்க, என்ன பார்த்து கை குலுக்கி ஹலோன்னு சொல்றது கூட ஒருத்தர் கூட இல்ல. அப்படி ஒதுக்கப்பட்ட நேரத்துல கூலையும் கஞ்சியும் குடிச்சிட்டு உன் இதயம் எல்லாம் காடுடைய கேரக்டர்னால் நிறைஞ்சிருந்தா, நீ மறிக்கும் போது நித்தியம் உனக்கு திறந்து வைக்கும் போது உன்னுடைய பாடி எவ்வளவு அழகா இருக்கணும்னா, முழு நித்தியத்துடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நீயா தான் இருப்ப. ஏன்னா தேவன் உன்னோடு தங்கி இருப்பார். At the same time, you may be no good looking person, you may be a poor person, no proper clothes to wear, no oil for the hair, no food, proper food to eat. People are rejecting and setting you aside in one corner. But if you are growing in the character of God, when you die, you will be so glorious that you will become the center of attraction in heaven because God is with you. இந்த உலகத்துல ஒரு எச்சரிப்பாய் நாம் வாழ வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. இந்த உலகத்துக்கு பின்னால் ஒரு மாயை இருக்கு. அந்த மாயை, ஹே கம், ஹே கம், தேவனையும் நித்திய
முக்கியமான ஸ்பாவங்களை மறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். You know, in this world there is something that is untrue, it's called vanity, but still it's so attractive, it'll keep on calling you. It may be worldly beauty or dress or whatever it is, it will call you in such a way that it will make you forget God. நீ ஒரு காரியம் செய்ற அது தேவனுடைய காரியமா அல்லது தேவன் இல்லாத காரியமா எப்படி தெரியும்? How do you know what you do, whether it is God's work or not God's work? உலகத்தில் இருக்க பணம், பொருள், இச்சை, பெண், ஆபாசம், செக்ஸ் எதுவா இருக்கட்டும், பார்க்கிறவர்கள் பரலோகத்தையே காணக்கூடிய அளவுக்கு சுபாவங்களினால் என்னை நிரப்பக்கூடிய ஆவிக்குரிய தன்மையினால் மெருகேற்றி விடும் ஆண்டவரே. Fill me with spiritual character, Lord, so that others that see me might see you in me.
ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய சுபாவங்கள் எனக்குள் வரட்டும் ஆண்டவரே Lord let the divine character grow in me சின்ன சின்ன காரியங்களோ கூட உம்மை நான் காட்டக்கூடிய அளவுக்கு தாழ்மையினாலும் அன்பினாலும் தேவ கிருபையினாலும் என்னை நிரப்பும் ராஜா small things help to show the character of God fill me with love and humility Lord ஆண்டவரே நீ சரிப்படுத்தும் தகப்பனே set me right Lord என்னை மாற்றும் ராஜா change me Lord உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் ராஜா give me your power Lord கர்த்தரே தொடப்போகிறார் Lord is going to touch somebody வல்லமை சிலரை மாற்றப் போகிறது power of God is going to change somebody விதியான நேரம் குடேரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே